இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரப்பூர் மேலே இருக்கிற அகஸ்திய ஃபால்ஸுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இப்போ எல்லோரும் குளிக்கலாம்னு வந்தோம். பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக வந்துக்கிட்டதுனால தண்ணி அடைச்சிட்டாங்க. நாங்கள் எங்களோட குழுவாக சேர்ந்து ஜேசன் தலைமையில் ஒரு நாலு பேர் கொண்ட குழுவாக நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் நாலு பேர் கொண்ட குழு பார்த்தீங்கன்னா இப்போ அகஸ்தியர் டேமில் வந்து போட்டிங் செலக்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா அந்த கயிற்றை கூட நாங்கள் தாண்டி வந்திருக்கோம், ஆனால் வந்திருக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பல முதலைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் இங்களுக்குள்ள நாலு சுறாக்கள் இருக்கும் பொழுது ஒரு முதலையை சமாளிக்கிறதுல ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதுவும் ஜேசனை பற்றி உங்களுக்கு சொல்லலாம், எவ்வளோ பெரிய சுறாமின்னு. அவர் எத்தனை குரொக்கடையில் வந்தாலும் அவர் வந்து சமாளிப்பார் கண்டிப்பாக. இப்பொழுது தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, போட் ஆக்சிடென்ட் இந்த இடிச்சிருச்சுங்க, செம்ம ஆக்சிடென்ட்டுங்க. அப்படி இருந்து நாங்கள் சமாளித்து நாங்கள் இது பண்ணுறோம். எங்களுடைய குழுவில் வந்து இப்போ இவர் பேர் வந்து பிரமோத் பரத்வாஜ், பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா மதுரைக்காரர், ஜேசன் அருண்னு சொல்லிக்குவாங்க. இன்னொருத்தவர் வந்து முதுகுலத்தூர் சிங்கம், அவர் வந்து ராஜபூபதி. பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள பல தாமரை செடியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அது என்ன செடி இல்லை, வேறு என்னமோ ஒன்று பரவாயில்ல. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியின் அழகை நீங்கள் பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் படத்தில் காமிக்கிற மாதிரி, ஆலப்பில் காமிக்கிற மாதிரி நாங்கள் கவரேஜ் பண்ணியிருக்கோம். நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறோம். நீங்கள் மேலும் பல இந்த மாதிரி வீடியோக்களெல்லாம் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலில், அதாவது உங்களோட வலது பக்கம் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் இருக்கும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தாராளமாக. இவ்வளவு எங்களுடைய வீடியோ கவரேஜை பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிரமோத் அவர்கள் கண்டினியூ பண்ணுவார். அப்படியே நீங்கள் உங்களுடைய வீடியோ கவரேஜ் மேலும் பல சுவாரஸ்ய தகவல்கள் கொடுக்கறதுக்காக தவளைகள்னு சொல்ல வந்துட்டேன், தகவல்கள் தான். அதை வந்து ஜேசன் அவர்கள் ஆரம்பிப்பார். கண்டினியூ பண்ணுங்க ஜேசன், அப்படியே வீடியோ ஆரம்பிங்க, அப்படியே பேசுங்க, சொல்லுங்க. ராஜகுமதி அவர்கள், நீங்கள் ஏன் வந்து இந்த துறையை தேர்ந்தெடுப்பீங்க மிஸ்டர் ரமேஷ் கீர்த்தி? எங்களுக்கு வந்து உங்களோட ஆடியோ வந்து கிளியரா இல்லை, அங்கேயும் விழுகாது. பரவாயில்ல, உனக்கு கேட்டுருச்சு சொல்லு. பரவாயில்ல, இருந்தாலும் நீங்க ஒரு தடவை ரிப்பீட் பண்ணீங்கன்னா இங்க குரோக்கடைல்ஸ் இருக்கு, அனகோண்டா இருக்கு. என்னுடைய பல அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், சஜிகுமார் வந்து ரொம்ப கல்யாணம் ஆக போகுது அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணாருன்னு. அவரோட கல்யாணத்தை ஒட்டினாலும் அவர் ஆரம்பித்த பயணம் தான் இப்பொழுது அவருடைய ஊரில் நாங்கள் தொடர்ந்து. அவர் வந்து சொல்ல போனோம்னா எங்களுடைய குழுவோட காட்ஃபாதர். காட்ஃபாதர் குழுக்கு வந்து அவருக்கு யார் குழுன்னு கேட்டிங்கன்னா அருணான்னு சொல்கிறாரு அவர். இப்பொழுது கூட மேரேஜ் அவங்க கூட சொன்னார், ரொம்ப இது பண்ணி. ஆமாம், அவரே தான் பாஸ்போர்ட் மேனேஜர் இருக்காரு. ரமேஷ் கீர்த்தி பற்றி சொல்லணும்னா இங்கே 10 அடிக்கு வந்து ஒரு மேயர் ஆகிட்டே வராரு. இந்த எல்லா இடத்துலையும் செக் இன், ஒரு ஒரு படிக்கட்டுக்கும் செக் இன் பண்ணுறாரு. சரி, இது இங்கே குரோக்கடைல்லாம் பார்த்தீங்களா? எத்தனை குரோக்கடைல்ஸ் பார்த்துருக்கீங்க? அங்க பாருங்க வாத்து இருக்கிறது. ரமேஷ் கீர்த்தி, இது ரொம்ப ஆளான்றாங்க, நீங்க குதிப்பீங்க எதிர்பார்க்கறேன், குதிப்பீங்களா? உள்நீச்சல் அடிப்பீங்கன்னு கேள்விப்பட்டோம். அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கவர் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு. அதான் பேசுங்க மிஸ்டர் பிரமோத், அவன் ரொம்ப பேசலாம், தள்ளி விட்டுருங்க. அதுக்கும் அவர் தான் பதில் சொல்லணும், அதுக்கு கூட பதில் சொல்ல மாட்டேன். பிரமோத் நீங்க சொல்லுங்க, இங்கிலீஷில் தான் பேசணுமா? வாட் யூ திங்க் அபவுட் திஸ் பிளேஸ்? வாவ், கண்டினியூ, யூ கண்டினியூ.
நீதிபதி ரமேஷ் கீர்த்தியோட தொல்லைகள் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு டார்ச்சர் பண்ணா அவங்க இந்த ட்ரிப்ல? ரமேஷ் கீர்த்தி வந்து ரவிக்குமாரோட அடுத்த வாரிசுன்றது வந்து அடிக்கடி நிரூபிச்சிடலாம். ஒரு ஒரு ட்ரிப்லயுமே நிரூபிச்சிடலாம். இந்த தடவை இந்த பக்கம் அகத்தியர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னா அதை தேடிதான் போயிட்டு இருக்கோம். ஒருவேளை இருக்கா இல்லையான்னு தெரியல. எவ்வளவு தூரம் இருக்கும்? தூய தமிழ்ல பேசுற சரி போலாமா? சரி ஏதோ ஒண்ணு போட்டிருக்கு. காமிச்சாச்சு. நல்ல டூரிசம் ஸ்பாட் ஆக்கலாம். எல்லாம் நண்பர் சஜிக்காக தான். அவர் வந்து இன்வைட் பண்ணனால அட்டெண்ட் பண்ணிட்டோம். எனக்குதான் இதை அப்படியே எடிட் பண்ணுவோம்.